வணக்கம், வெல்கம் பேக் டு ஏ டு கே டிகே சேனல். ஐஎம் டிகே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ஐஆர் ஃப்ரேங்கிங் 2023 என்ஐஆர் ஃப்ரேங்கிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த என்ஐஆர் ஃப்ரேங்கிங்கில் தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ் வந்து இந்த ரேங்கிங்கில் வந்திருக்கு, லாஸ்ட் இயரில் என்ன ரேங்க்கில் இருந்தாங்க, இந்த வருஷம் எந்த ரேங்க் வந்திருக்கிறாங்க, காலேஜஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கா இல்லை இன்க்ரீஸ் ஆகிருக்கா, லாஸ்ட் இயர் ரேங்கை கம்பேர் பண்ணும்போதும் இந்த வருஷம் எந்தெந்த காலேஜ் எந்த ரேங்க்கில் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் கம்பேரிசனோடு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் டொமைனில் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்களா, அப்போ வந்து நீங்கள் எடுக்க போகிற காலேஜ் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த என்ஐஆர் ஃப்ரேங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மெயினாக இதில் எல்லாம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா ஒரு காலேஜில், எல்லா கிரிட்டீரியாவும் இதில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபேக்கல்ட்டியுடைய ப்ரொஃபைல், அங்கே பிளேஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க, மினிமம் அந்த காலேஜுடைய இன்டேக் வந்து 1000 மேலே இருக்கா, அதுக்கடுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபண்டர் ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, என்ஆர்ஐ கோட்டா வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து எத்தனை பேர் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, அதர் ஸ்டேட்லேருந்து இங்கே எத்தனை பேர் வந்து படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்து ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா கிரிட்டீரியாவும் கன்சிடர் பண்ணி தான் இந்த என்ஐஆர் ஃப்ரேங்கிங் கொடுக்குறாங்க. இந்த ரேங்கிங்கில் எந்தெந்த காலேஜ் உள்ளவர் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா காலேஜஸும், ஐஐடிஸ், என்ஐடிஸ், அதுக்கப்புறம் வந்து டீம்ட் டு பி யூனிவர்சிட்டிஸ், ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், அது மாதிரி எல்லா கேட்டகரியில் இருக்கிற காலேஜும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது இன்ஜினியரிங்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இல்லை, எல்லா டொமைன்லேயும் இருக்குது. மெடிக்கல் இருக்குது, டென்டல் இருக்குது, லா இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டொமைனாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறது இன்ஜினியரிங் டொமைன். இன்ஜினியரிங்கில் தமிழ்நாட்டில் பர்டிகுலராக எந்தெந்த காலேஜ் என்னென்ன ரேங்கிங் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது என்ஐஆர் ஃப்ரேங்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற காலேஜ் எது அப்படின்னா, இந்தியா லெவலில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், ஓகேங்களா. லாஸ்ட் இயரும் ஃபஸ்ட்டு பொசிஷன், அதுக்கு ப்ரீவியஸ் இயர் 2016 ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருக்கிறாங்க. செகண்டில் வந்து எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. லாஸ்ட் இயரில் வந்து 8th பிளேஸில் இருந்தாங்க, இந்த வருஷம் 9th பிளேஸில் வந்திருக்கிறாங்க. ஒரு ரேங்க் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து வந்து வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, விஐடி. கேட்டகரி வந்து டீம்ட் டு பி யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் வந்து லாஸ்ட் இயரில் 12th பொசிஷனில் இருந்தாங்க, இந்த வருஷம் 11th இடத்துக்கு ஒரு படி முன்னேறி முன்னாடி வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி, நம்ம எதிர்பார்க்குற காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ரேங்கிங் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரில் 17th பொசிஷனில் இருந்துச்சு, இந்த வருஷம் 13th ரேங்க் வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து அமிர்தா யூனிவர்சிட்டி, இந்த காலேஜ் வந்து லாஸ்ட் இயரில் 19th பிளேஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, இந்த வருஷம் 19th பிளேஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டீம்டு யூனிவர்சிட்டி. லாஸ்ட் இயரில் 24th இடத்துல இருந்தாங்க, இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 4 ரேங்க் ரெடியூஸ் ஆகி 28th இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர். இந்த காலேஜ் வந்து லாஸ்ட் இயரில் 41th பிளேஸில் இருந்தாங்க, இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 34th பொசிஷனுக்கு மேலே போயிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8th பிளேஸில் வந்து கலசலிங்கம் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் லாஸ்ட் இயரில் 39th இடத்துல இருந்தாங்க, இந்த வருஷம் 36th பொசிஷனுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து டிஎன்ஏல வர ஒரு டாப் காலேஜ், டாப் ரேங்கிங்கில் இருக்கிற காலேஜ், எஸ்எஸ்என் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். இந்த காலேஜ் வந்து லாஸ்ட் இயரில் 48th பொசிஷனில் இருந்தாங்க, இந்த வருஷம் 45th இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் இருக்கிற பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, லாஸ்ட் இயரில் 57th பொசிஷனில் இருந்தாங்க, இந்த வருஷம் 63rd பொசிஷனுக்கு கீழே போயிட்டாங்க. அதுக்கடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டி. லாஸ்ட் இயரில் 54th பொசிஷனில் இருந்தாங்க, இந்த வருஷம் 66th இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்தது கோயம்புத்தூர் இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, லாஸ்ட் இயரில் 73 பொசிஷனில் இருந்தாங்க, இந்த வருஷம் 77 இருக்கிறாங்க. அடுத்து வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை. இந்த காலேஜ் வந்து லாஸ்ட் இயரில் 95th பொசிஷன் இருந்தாங்க, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 86th பொசிஷனுக்கு போய் மேலே வந்திருக்கிறாங்க, நிறைய அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேல்டெக் ரங்கராஜன், டாக்டர் சகுந்தலா ஆர்என்டி இன்ஸ்டியூட், டீம்டு யூனிவர்சிட்டி. லாஸ்ட் இயரில் 84th இடத்துல இருந்தாங்க, இந்த வருஷம் வந்து 87th இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லாஸ்ட் இயரில் என்ஐஆர் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 200 ரேங்கிங் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 201 300 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 பேண்டாஸ் பில்டப் பண்ணி கொடுத்தாங்க. பட் இந்த வருஷம் டாப் 100 ரேங்கிங் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தது வந்து 201 வரைக்கும் இருக்கிற ரேங்கிங் வந்து பேண்டாக மாற்றிட்டாங்க. அப்போது லாஸ்ட் இயரில் 300 காலேஜஸ் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க, இந்த வருஷம் 200 காலேஜ் மட்டும்தான் ரேங்க் லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது
101 to 150 வந்து ஒரு பேண்டாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து 151 to 200 வந்து ஒரு பேண்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு ஆல்பபட்டிக் ஆர்டரில் ரேங்க் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் 101 to 150 எந்த காலேஜஸ் இருந்தாலும் அந்த பேண்டுக்குள்ளே தான் இருக்குமே தவிர அதுக்கு ரேங்க் கிடையாது. அப்படி இருந்தாலும் அந்த காலேஜ் லாஸ்ட் இயரில் என்ன ரேங்கில் இருந்தாங்க, பிலோவாக இருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்களா இல்லை வந்து அதிகமான ரேங்கிங்கில் இருந்து ரெடியூஸ் ஆகிருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். 16th இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் வந்து லாஸ்ட் இயரில் 102 பொசிஷனில் இருந்தாங்க. இந்த வருஷம் பேண்ட் பார்க்கும்போது 101 to 150 பேண்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி லாஸ்ட் இயரில் 104th ரேங்கில் மெயின்டைன் பண்ணாங்க. இந்த வருஷம் சேம் பேண்ட் 101 to 150 இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் டீம்டு டூபி யூனிவர்சிட்டி சென்னை, இந்த காலேஜ் லாஸ்ட் இயரில் 152 அதாவது வந்து 152 இருந்தாங்க. இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகி 101 to 150 பேண்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரம், இந்த காலேஜ் வந்து லாஸ்ட் இயரில் 184th ரேங்கில் இருந்தாங்க. இந்த வருஷம் 101 to 150 பேண்டில் வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து கார்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் கார்னியா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், இந்த காலேஜ் வந்து 107 இருந்தாங்க. இந்த வருஷம் சேம் பேண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க, 101 to 150. அதுக்கடுத்து குங்கு இன்ஜினியரிங் காலேஜ் லாஸ்ட் இயரில் வந்து 118th ரேங்கில் இருந்தாங்க. இந்த வருஷம் 101 to 150 சேம் ரேங்கிங்கில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஹைலைட் என்ன அப்படின்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது லாஸ்ட் இயரில் 201 to 250 பேண்டில் இருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 101 to 150 பேண்டுக்கு வந்திருக்கிறாங்க. ரியலி கிரேட். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. குமரூரை கம்பேர் பண்ணும்போது ஃபார் பெட்டராக இந்த வருஷம் ரேங்கிங் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா குமரூர் காலேஜ் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் 108 இருந்தாங்க, அதுக்கு ப்ரீவியஸ் இயரில் 100 ரேங்கிங்கில் இருந்தாங்க. அவங்க அவருடைய ரேங்கிங் வந்து கீழே போயிட்டே இருக்குது. கிருஷ்ணாவுடைய ரேங்க் இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து வந்து கேபிஆருடைய ரேங்க்கும் மேலே வந்திருக்கு. அடுத்தது வந்து குமரூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 108 ரேங்கில் இருந்தாங்க, சேம் பேண்டு தான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, 101 to 150. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 100 போயிருக்க வேண்டிய காலேஜ். பட் மேபி பிளேஸ்மெண்ட்டில் அடி வாங்கியிருக்கலாம், இல்லை வந்து பேப்பர் ஜேர்னல்ஸ் அது மாதிரி ஏதாவது ஒரு கிரிட்டீரியாவில் அடி வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெப்கோ காலேஜை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 129, சேம் பேண்ட் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, வெல் அண்ட் குட், 101 to 150. அதுக்கடுத்து வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி லாஸ்ட் இயரில் 86th ரேங்கில் இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெடியூஸ் ஆகி 100 வெளியே போயிட்டாங்க, 101 to 150 இருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், பிஎஸ்சியுடைய செகண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வர காலேஜ், 124th பொசிஷன் லாஸ்ட் இயரில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க, 101 to 150. அதுக்கடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி லாஸ்ட் இயர் தே மெயின்டைன் 122 பொசிஷன், இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 101 to 150 பேண்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் சேம். தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயரில் 100 ரேங்க்கு உள்ளே இருந்தாங்க, அதாவது வந்து லாஸ்ட் இயரில் 85th பொசிஷன் மெயின்டைன் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் அன்ஃபார்ச்சுனேட்லி 100 வெளியே வந்துட்டாங்க, 101 to 150 பேண்டில் இருக்கிறாங்க. அடுத்தது வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி, 159th ரேங்க் லாஸ்ட் இயர், திஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 101 to 150 பேண்டில் உள்ளே வந்திருக்கிறாங்க. அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி லாஸ்ட் இயரில் வந்து 201 to 250 இருந்தாங்க, இந்த வருஷம் 151 to 200 பேண்டில் இம்ப்ரூவ் ஆகி மேலே வந்திருக்கிறாங்க. அடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு சேம் பேண்டு தான், லாஸ்ட் இயர் 175, இந்த வருஷம் 151 to 200 பேண்டில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் லாஸ்ட் இயர் 181 பேண்டில் இருந்தாங்க, இந்த வருஷம் 151 to 200 பேண்டில் இருக்குது. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 154th ரேங்க், இந்த வருஷம் 151 to 200 பேண்டில் இருக்கிறாங்க. ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரியலி கிரேட், கேபிஆர் மாதிரி இவங்களும் லாஸ்ட் இயர் 201 to 250 பேண்டில் இருந்தாங்க, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 151 to 200 பேண்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க, ரியலி வெல் அண்ட் குட். அடுத்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 174th ரேங்க் மெயின்டைன் பண்ணாங்க லாஸ்ட் இயர், இந்த வருஷம் 151 to 200 பேண்டில் இருக்குது. அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சேம் இவங்களும் 201 to 250 பேண்டில் இருந்த காலேஜஸ் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 151 to 200 ரேங்க் உள்ளே வந்துட்டாங்க. அடுத்து வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் லாஸ்ட் இயரில் 157th பொசிஷனில் இருந்தாங்க, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ரேங்க்கை மெயின்டைன் பண்ணுறாங்க, 151 to 200 பேண்டில் உள்ளே இருக்கிறாங்க. அடுத்து லாஸ்ட் இயர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 201 to 250 பேண்டில் இருந்துச்சு, இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெங்கடேஸ்வரா சாய்ராம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாமே ஆல்மோஸ்ட் தியாகராஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 150 அபோ பேண்டில் இருக்க வேண்டிய காலேஜஸ். பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா காலேஜ் வந்து ரெடியூஸ் ஆயிருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 200 பேண்டுக்குள்ளே வந்துட்டாங்க, 151 to 200. இப்போ பார்த்தா காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் இருக்கிற காலேஜஸில் 200 காலேஜஸ்க்குள்ளே இருக்கிற காலேஜஸ் ரியலி இஸ் அ கிரேட். இந்த காலேஜஸில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் யார் எந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுடைய ப்ரொஃபைல் ஆகட்டும், உள்ளே வந்து பிளேஸ்மெண்ட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்தால் மட்டும்தான் இந்த ரேங்கிங் உள்ளே வர முடியும். ஸோ இந்த இன்ஜினியரிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லெவலில் மொத்தம் 38 காலேஜஸ் வந்து வந்திருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலேஜஸ் எல்லாமே வெளியே போயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா லாஸ்ட் இயரில் 300 ரேங்கிங் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, பட் இந்த வருஷம் ஒன்லி வந்து 100 ரேங்கிங் தான். ரிமைனிங் வர காலேஜஸ் 100 காலேஜஸை வந்து ரெண்டு பேண்டாக ஸ்பில்டப் பண்ணி 101 to 150, 151 to 200 அப்படிங்கிற ஒரு பேண்டாக ஸ்பில்டப் பண்ணி கொடுத்துட்டாங்க. சில காலேஜஸ்லாம் நான் சொல்லியிருக்கும் போது ஒரு காலேஜ் வந்து 154 பேண்டில் ரேங்கிங்கில் இருக்குது, பட் அதுக்கு அடுத்த காலேஜ் வந்து 157 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்சப்ளாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா பேண்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டாவே அந்த காலேஜஸ் வந்து ஆல்பவட்டி கார்டில் தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏல ஒரு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது 151 to 200 இருந்தால் அது 151 to 200 அது வந்து மேலே இருக்கிறது ரேங்கிங்கில் மேலே அப்படிங்கிறதெல்லாம் வந்து அங்கே டிஃபைன் பண்ண முடியாது. அதே ஒரு காலேஜ் வந்து எக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த காலேஜ் வந்து லோ கிரேட் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பேஸ்ட் ஆன் ஆல்பவட்டி ஆர்டரில் அந்த காலேஜ் நேமை மென்ஷன் பண்ணிட்டாங்க. தட்ஸ் இட், பேண்ட் இஸ் ஆல்வேஸ் அ பேண்ட். 151 to 200னா 151 to 200 மெயின்டைன் பண்ணுறாங்க. எனிவே இந்த ரேங்கிங்கில் ஒரு காலேஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் போகிறீங்க, செகண்ட் ரவுண்டில் ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த காலேஜை ட்ரை பண்ணுங்கள். அப்போ சார் நான் தேர்ட் ரவுண்டில் போகிறேன், ஃபோர்த் ரவுண்டில் இந்த ரேங்கிங் இல்லை அப்படின்னா ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. அந்த காலேஜில் நேக் A+, A++, A இருக்கான்னு பாருங்கள். NBAல அக்ரிடேஷன், NBA அக்ரிடேஷனில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 டிபார்ட்மெண்ட்டாவது NBA வச்சுருக்கிறாங்களான்னு பாருங்கள். இந்த ரெண்டு இருந்தாவே வந்து வெல் அண்ட் குட், ரொம்ப சூப்பர் தான். NIR ரேங்கிங் இருக்கன்னு நெசசிட்டி கிடையாது. NIR ரேங்கிங் இருந்தால் இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ NIR ரேங்கிங், NBA, NAC இந்த மூணில் அட்லீஸ்ட் ரெண்டு கேட்டகரியில் ஒரு காலேஜஸ் உள்ளே இருந்தாவே நீங்கள் தாராளமாக கவுன்சிலிங்கில் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை.